ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் பண்டாரி சோதனைச்சாவடி அருகே வாகனங்களை வழிமறித்த ஒற்றை காட்டு யானை சரக்கு லாரியை கவிழ்க்க முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கராஜ். வணக்கம் தங்கராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ரஞ்சித். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் யானை புலி உள்ளிட்ட வனவிலங்குகள் பல்வேறு வகையான வளங்கள் வசிக்கின்றன. யானைகள் வனத்தை விட்டு வெளியேறி புலிகள் காப்பக வனப்பகுதி வழியாக தமிழக கர்நாடக மாநிலத்தை இணைக்கும் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் பகல் நேரங்களில் சுற்றித் திரிகின்றன. இந்த நிலையில் இன்று மாலை வனப்பகுதியை விட்டு வெளியேறிய ஒற்றை யானை பண்ணாரி சோதனைச்சாவடி அருகே சாலையில் அங்கும் இங்கும் நடமாடியது. யானை சாலையில் நடமாடுவதை கண்ட வாகன ஓட்டிகள் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனத்தை தொடர்ந்து இயக்க முடியாமல் நிறுத்தி காத்திருந்தனர். இதன் காரணமாக நீண்ட வரிசையில் வாகனங்கள் நின்றன. திடீரென ஆவேசமடைந்த ஒற்றை யானை அங்கு நின்றிருந்த வாழைக்காய் ஏற்றி வந்த சரக்கு லாரியை துப்புக்கியால் தள்ளி அசைத்து கவிழ்க்க முயற்சித்தது. அச்சமடைந்த லாரி ஓட்டுநர் தப்பி ஓடினார். இதன் காரணமாக மற்ற வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். பின்னால் நின்றிருந்த லாரி ஓட்டுநர் ஒருவர் ஹாரன் ஒலி தொடர்ந்து எழுப்பி யானையை துரத்த முயற்சித்தார். பின்னர் அங்கிருந்து வேகமாக ஓடிய ஒற்றை யானை மற்ற வாகனங்களை துரத்தியது. இதனால் சோதனைச்சாவடி போலீசார் அச்சமடைந்துள்ளனர். வனத்துறையினர் துரத்த முயற்சித்த போதும் யானை வனப்பகுதிக்குள் செல்லவில்லை. கடந்த சில தினங்களாக இரவு நேரங்களில் நடமாடிய ஒற்றை யானை இன்று பகலில் நடமாடியதால் சோதனைச்சாவடி ஊழியர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சம் அடைந்துள்ளனர். நன்றி தங்கராஜ் உங்கள் தகவல்களுக்கு.